சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. விழுப்புரம் அருகே போதையின் மூச்சத்தில் தந்தை மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாஜிபுரம் அருகே உள்ள மேல்வாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுனன். இவர் விவசாய கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கும் சரஸ்வதி என்பவருக்கும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். மதுவிற்கு அடிமையான அர்ஜுனனும் அவரின் மகன் உதயகுமாரும் தினசரி வீட்டிற்கு குடித்துவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்துள்ளனர். குடிப்பழக்கத்தின் காரணமாக அர்ஜுனனுக்கும் அவரது மனைவி சரஸ்வதிக்கும் அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. நேற்றிரவு மீண்டும் வழக்கம்போல் வீட்டிற்கு மது அறிந்துவிட்டு அர்ஜுனனும் அவரின் மகன் உதயகுமாரும் வந்துள்ளனர். தந்தை மகனை சரஸ்வதி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மதுபோதையின் உச்சத்தில் இருந்த அர்ஜுனன் வீட்டின் பின்புறம் இருந்த மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் அர்ஜுனனின் உடலை மீட்டு வீட்டிற்குள் எடுத்து வந்துள்ளனர். தந்தை இறந்த சோகத்தில் இருந்த உதயகுமார் இரவு அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. உறவினர்கள் நண்பர்கள் உதயகுமாரை தேடியுள்ளனர். பின்னர் உதயகுமாரும் அவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து சடலமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மது அருந்துவிட்டு வந்த கணவன் மகனை திட்டியதால் இருவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கண்டாச்சிபுரம் போலீசார் உடனடியாக சென்று இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.